சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்ட நிலையில் கவர்னர் உரையை கிழித்து எரிந்த திமுக உறுப்பினர் சிவசங்கரன் சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சட்டசபையில் வெள்ளிக்கிழமையன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் துவங்கியது. அதிமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசிய போது திமுக தலைவர் கருணாநிதி குறித்தும் அவரது குடும்ப பிரச்சினைகள் குறித்தும் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள் அவரது பேச்சை சபை குறிப்பிலிருந்து நீக்க வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றும்படி சபை காவலருக்கு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்கிறவர் பேச எழுந்ததுமே கவர்னர் உரையை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ எதையை பற்றியும் பேசாமல் நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்க முற்பட்டார். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தீய சக்தி என்றும் கலைஞருடைய இல்லத்திலே என்ன நடக்கிறது என்பதை தவறான செய்தியோடு இது அவைக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் வர்ணித்தார். கவர்னர் உரைக்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத செய்திகளை பேசுவது மறை சபைக்கு முரணானது என்பதை நான் எடுத்து கூறி சபாநாயகர் அவர்கள் சபை குறிப்பிலிருந்து இவரை எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் எடுக்க மறுத்துவிட்டார். எனவே அதை சுட்டிக்காட்டி நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் தோழர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த நேரத்தில் எங்களை கூண்டோடு வெளியேற்றியிருக்கிறார். சட்டசபையில் திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் இடையே காரசார மோதல் ஏற்பட்ட நிலையில் குன்னம் தொகுதி திமுக உறுப்பினர் சிவசங்கரன் கவர்னர் உரையை கிழித்து எரிந்தார். இதைத் தொடர்ந்து சபை முன்னவர் பன்னீர்செல்வம் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்று நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சிவசங்கரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். சட்டசபை அலுவல் நிகழ்ச்சியில் வெள்ளியன்று தேமுதிக எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிருப்தி தேமுதிக எம்எல்ஏக்கள் மட்டும் கலந்து கொண்டனா்.